புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை எங்க பாரதத்தில் சோத்து சண்டை தீரவில்லை வீதிக்கொரு கட்சி உண்டு சாதிக்கொரு சங்கம் உண்டு நீதி சொல்ல மட்டும் இங்கு நாதி இல்லை சனு நிம்மதியா வாழ ஒரு நாளும் இல்லை இது நாடா இல்ல வெறும் காடா இதை கேட்க யாரும் இல்லை தோழா வானத்தை எட்டி நிற்கும் உயர்ந்த மாளிகை யாரதை கட்டி வைத்து கொடுத்தது ஊருக்கு பாடுபட்டு இழைத்த கூட்டமோ வீடின்றி வாசலின்றி தவிக்குது எத்தனை காலம் இப்படி போகும் என்றொரு கேள்வி நாளை வரும் உள்ளவை யாவும் யாருக்கும் சொந்தம் என்றுங்கே மாறும் வேலை வரும் அந்த வேலை வர வேண்டும் என்றால் உங்களுடைய மூளை உணர வேண்டும் உங்கள் சின்னம் விவசாயி ஆயிரம் ரூபாய்க்கு என் பிள்ளைகளை கையேந்து வைப்பதல்ல புதுமை பெண் அவளுக்கு ஆக சிறந்த கல்வி அதற்கேற்ற வேலை அந்த வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு அண்ணனையோ தம்பியவோ அப்பாவையோ கணவனையோ மகனையோ யாரையும் சாராமல் தன் காலிலே நின்று தன்மானத்தோடு வாழ்கிற வாழ்க்கை அதுதான் புதுமை பெண் அப்படி ஒரு திட்டத்தை இவர்கள் செய்ய மாட்டார்கள் பிரபாகரன் பிள்ளைகளால் மட்டும்தான் செய்ய முடியும் இவர்கள் ஆணுக்கு பெண் சமம் இல்ல ஆணும் பெண்ணும் சமம் அதான் எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்த கோட்பாடு பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பேங்கிறார் எங்க புரட்சி பாவலன் பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை என்கிறார் எங்களுடைய தலைவர் 76 வேட்பாளர்கள் அதில் ஒரே ஒரு பெண் வேட்பாளர் என் தங்கை மேனகா நவநீதன் பெண்களை போற்றாத எந்த சமூகமும் பெருமை அடையாது உயர்வடையாது அதை புரிஞ்சுக்கணும் படத்துல ஒரு காட்சி இப்ப எங்க படம் எடுக்க நேரம் இருக்கு இதை வேணா 3D கூட எடுத்தாலும் எடுப்பான் நீ ஓட்ட போடு மீதியை நான் பார்த்துக்கிறேன் வட இந்தியா தென்னிந்தியாலாம் கிடையாது ஒரே நீ ஓட்டு ஒரு ஓட்டு பார் ஒரு ஓட்டு அதுக்கப்புறம் மீதியை பாரு காட்டு காட்டுன்னு காட்டி விடுறேன் அப்போ அது அவன் வந்து பாருங்க ஒரு தங்கச்சிய சேலை உருவிட்டு வட்டி காசு கொடுக்குறான் காசு கட்ட முடியல அப்போ வட்டி எப்படி வசூலிக்கிறதுன்னு தெரியுத நான் வசூலிச்சுக்கிறேன்னு போய் முச்சந்தியில் நிறுத்தி சேலை உருவிட்டு போய் கையேந்தி பிச்சுக்கிட்டுன்றான் அந்த பொண்ணு ஒரு கைட்டம் மறைச்சிக்கிட்டு போய் கையேந்துது எல்லா தலையை குஞ்சிட்டாருன்னு காசு போடல இந்த கவர்ச்சி பத்தளவருக்கு அந்த ஜாக்கெட்டை கொஞ்சம் கிழிச்சு விடுறான்றான் அப்போ போய் ஜாக்கெட்டு கிழிக்கும்போது வந்து கதாநாயகி வந்து தடுத்து சன் இது பண்ணுறாரு அப்போ அவன் அந்த சேலையை உருவி தோளில் போட்டுக்கிறான் அந்த வெள்ளம் போட்டு உட்காந்துருக்கான் இப்படி ஜீப் மேலே உட்காந்துட்டு ஏய் நீ என்னோட மோதாத சரியான ஆம்பளை இருந்தால் வாடா நீ நான் மோதுவோம்டா நான் ஜெயிச்சிட்டா நீ இந்த சேலையை கட்டிக்கிட்டு வரணும் இந்த ஊரை விட்டு போயிடணும் நீ ஜெயிச்சிட்டா நான் இந்த சேலையை கட்டிட்டு புடவை கட்டிட்டு வரேன்றான் இப்போ நம்மால் என்ன சொல்கிறேன் நீ என்னோட சண்டை போடுறதுக்கு முதல்ல என் பொண்ணோட போடுறான்ட்டு ஒரு ஒல்லியாக ஒரு பொம்பளை பிள்ளை நிற்கிது போடுறா அவளோட அப்படின்றான் போய் அடி அப்படின்னா அது பதறுது அண்ணா அடி போய் அடி அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்களா புடவை கட்டினா பொம்பளைக்கு வீரம் இருக்காதுங்கிறேன் உனக்கு ரோசம் இல்லை உனக்கு வெக்கம் இல்லை உனக்கு கோபம் இல்லை உங்கள் அக்காவை எப்படி சேலையை உருவிட்டு நின்றுருந்தா உனக்கு ஆத்திரம் வருமா வருதா உனக்கு இப்படி நடந்திருந்தா ஆத்திரம் வருமா வருதா உங்கள் அம்மாவுக்கு நடந்தால் ஆத்திரம் வரும்ல வரும்ல போய் அடி
ஓ போய் அடிக்க போறா ஒரே அடி அடிச்சுக்கலோல் தட்டுறேன். எந்திரி புளிய முரத்தால் அடிச்சு துரத்துனா மரத்திங்கிறத படிச்சிருக்கல, அவ வம்சாவளியில வந்தவதான உனக்கு. எந்திரி எந்திரி போய் அடி, எந்திரி எந்திரி போய் அடி. மறுபடியும் எந்திரிச்சு போற அடிச்சு விட்டுறான். கூப்பிடல மறுபடியும் எந்திரி. வீரமங்கை வேலுநாச்சியாரை படிச்சிருக்கல, அவ பேத்தி தானே நீ, எந்திரிச்சு போய் அடி. இப்படியே உசி பிசி போய் அடிக்க விட்டுறான். கடைசியா அவ தோத்தோத்து விழும்பு தந்திருக்கிறான். ஆம்பளைக்கு வீரம் இருக்குன்னு அவன் சொல்றான். தாயின் மாரில் பால் குடிச்ச இவனுக்கே வீரம் இருக்குன்னா பாலை ஊட்டின தாய்க்கு பெண்ணுக்கு வீரம் இருக்குமா இல்லையா? அடி அப்படின்னா எப்படி இருக்கு? பால் குடித்த இவனுக்கே வீரம் இருக்கின்றால் பாலை ஊட்டிய தாய்க்கு பெண்ணுக்கு வீரம் இருக்கா இல்லையா? அடிச்சிட்டான். அது மாதிரி தான் இத்தனை பேரும் என் தங்கச்சி வச்சு அடிச்சு காலி பண்றேன்னு நிலையன்பாரு. ஏய் எங்க ஆளுகிட்ட ஒரு புலிகள் ஆண் ஆண் போராளிகள்ட்டெல்லாம் ஒரு வேலை திட்டத்தை கொடுத்து செய்ய விடுறாரு. அது தோத்து தோத்து போயிடுது. ஏன் இதில் பெண்களை நீங்கள் அனுப்பவே இல்லைன்னு நம்மால் கேட்குறாரு. யார்? நம்ம தலைவர். ஆனால் அது பசங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா, கடினமாக இருக்குன்னா, பெண்கள் எப்படின்னு அதை செய்ய முடியும்? பெண் போராளிகள் செய்கிறது ரொம்ப கடினம்னா நீங்கள் கொடுத்து பாருங்க. அவ்வளோ ஒரே வார்த்தை அவ்வளோதான். நீங்கள் கொடுங்க. கொடுத்தா பத்து முறை செய்து எங்கள் தோற்றதை ஒரே முறையில் நம் தங்கைகள் செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது பேச்சு வரப்போகுது. அதனால் பெண்மையை போற்றணும். போற்றாத சமூகம் உயர்வடையாது. உலகத்தில் நியூசிலாந்து நாடு ரொம்ப நல்ல நாடுங்கிறாங்க. காரணம் அந்த நாடு பெண்களை பெரிதும் மதிக்குது, போற்றுது. செக்கிழுத்த செம்மலை பார்த்து ஒரு செழுமையான ஒரு தேசத்தை படைக்க வந்த பிள்ளைகள் நாங்கள். எல்லாம் கவனிச்சுக்கணும். வாரம் ஒரே ஒரு முறை தான் அசைவ உணவு, அதுவும் ஒரு முட்டை. யாராவது வீட்டுக்கு ஒரு விருந்தாடி வந்து சாப்பிட்டா அவருக்கு ஒரு கூட ஒரு முட்டையை வச்சுட்டா, அவருக்கு வச்சுட்டா அடுத்த வாரம் அந்த முட்டையும் இல்லை, சைவ உணவு தான். ரேசன் அரிசி, ரேஷனில் அரிசி, ரேஷன் கடையில் அரிசி வாங்கி சாப்பிட்டாரு. சமைச்சு வைக்கிற அந்த சாப்பாடு போடுறவர் முகத்துக்கிட்ட கொண்டு போகும்போது ஒரு நாத்து அடிக்கும், ஆனால் முகம் சுளிக்காமல் சாப்பிடுவார். இதை சாப்பிட்றீங்க இல்லையா? சனம் இதைத்தானே சாப்பிடுது, அப்புறம் அதை தானே நம்ம சாப்பிட்ணும். அப்படி சாப்பிட்டவர் அப்படி போயிட்டே இருக்காரு. காவல்துறை வண்டி ஒயங்கி 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 ஒயங்கினு கத்திக்கிட்டு ஓடுது. அவனை நிப்பாட்ட சொல்லு, நான் செத்தா போயிட்டேன், ஜங்குதி போயிட்டுருக்கேன், இங்கே வா. எதுக்கு ஐயா? பாதுகாப்பு. ஏன் பாகிஸ்தானுக்குள்ள போகிறேன்? சொந்த நாட்டுக்குள்ளே தானே போயிட்டுருக்கேன். தெண்ட செலவு, பெட்ரோல் செலவு, போய் போலீஸ் ஸ்டேஷன் நிறுத்து. இப்படி ஒரு முதலமைச்சர் இருந்தார். உன்னால் கற்பனை செய்ய முடியுதா? அதான் நம்ம தாத்தா காமராஜ். இவரை பார்த்து அரசியல் செய்ய வந்த பிள்ளைகள் முதலமைச்சராகி மேசையில் உட்கார்ந்துருக்காரு. இந்த பக்கம் இவ்வளவு பெரிய கோப்புகள், இந்த பக்கம் இவ்வளவு அடுக்கி இவ்வளவு உயரத்துக்கு கோப்புகள், ஃபைல்ஸ். ஐயா இது ரொம்ப முக்கியமானது, இது கொஞ்சம் முக்கியமில்லாததுன்னு. முக்கியமில்லாத ஃபைல்கள்லாம் முதலமைச்சர் நாற்காலிக்கு வருதா? இதில் எல்லாமும் முக்கியம், இது உடனே பார்த்து நம்ம அனுப்பணும், அது ரொம்ப முக்கியங்கிறார். கவனிச்சு பார்த்துக்க. ஒரு பையனுக்கு கண் பார்வை போயிருது, உடனே அறுவை சிகிச்சை பண்ணாதான் காப்பாற்ற முடியும். இப்போ 2 மாதத்தில் எடுத்து போய் அமெரிக்காவில் போய் அறுவை சிகிச்சை பண்ணணும். அதுக்கு பாஸ்போர்ட்டு வீசாலாம் வாங்கணும். அது கொஞ்சம் நிறைய நாள் ஆகும்னு அதிகாரிகள் சொல்கிறாங்க. அதிகாரிகள் சொல்லும்போது சத்தம் போடுறாரு. என்ன செய்யுது? சட்டம் அப்படி இருக்குங்கய்யான்னு. கண்ணு போயிடுச்சுன்னா சட்டமாக கொடுக்கும். ஏய் இந்த பிள்ளைக்கு கண்ணு போச்சுன்னா சட்டமாக கொடுக்கும், உடனடியாக பண்ணி அனுப்புங்கிறேன். தேசிய கீதம் பாடணும்போது எந்திரிச்சு நிற்கிறேங்கிறத மறவு. ஆனால் அந்த நேரம் கிணத்துக்குள்ளே ஒரு குழந்தை விழுந்துருச்சுன்னா உடனே குதிச்சு காப்பாற்றணும். அதான் என் இயல்பு. அதை விட்டு தேசிக்கிறது முடிகிற வரைக்கும் நான் அப்படியே நிற்பேன். குழந்தை கணத்துக்கு வந்தால் பரவாயில்லைன்னு பைத்தியக்காரா பைத்தியக்காரா போய் உடனே போய் சட்டமாதும் கிட்டமாது போதா? அப்படிப்பட்ட தலைவனுடைய பேரங்க இங்கே உட்காந்துருக்கேன். சும்மா அந்த கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆரை பார்த்து வேலை செய்ய வந்த ஆள் இல்லை ராஜா. நாங்கள் வீழ்ந்தாலும் சரி, என் இனம் எழுந்தால் போதும். நாங்கள் செத்தாலும் சரி, என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று போர்க்களத்தில் நின்ற புரட்சியாளன் பிரபாகரனுடைய ரத்த துளிகள் நாங்கள் என்பதை கவனத்தில் வச்சுக்கணும். பணம் இல்லை, பயப்படுறோமா?
படுக்க நல்ல வசதியான இடம் இல்லை, சாப்பிட நல்லா சோறு இல்லை, கலங்குறமா கூழை மட்டும் குடிச்சிட்டு என்ன சவுண்டு விடுறோம் பார்த்துக்க, கூழ வத்தமலா ஏய், இதெல்லாம் கவனிச்சுக்கணும். உள்ளத்துக்குள்ள வெறி, கொலவெறி, அதில் அதில் வேலை நடக்குது ராஜா, அதில் வேலை நடக்குது. கட்டின பொண்டாட்டி எல்லாத்துக்கும் சொத்து சேர்த்து பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கட்ட தலைவனுடைய பிள்ளைகள் இல்லை நாங்கள். இருந்த சொத்தையெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி வச்சுட்டு திருமணமே செய்யாது கடைசி வரை. சன்னியாசியாக ஞானியாக இருந்து உயர்ந்து போன தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தேவருடைய வாரிசுகள் நாங்கள். வரலாற்றில் பெருந்தவர் நடந்தது தமிழினத்தில். எங்களுக்கு வாய்த்த எங்கள் தாத்தங்கள் ரெண்டு பேருக்கும் பதவி ஆசை இல்லை, அதனால நாங்கள் அந்த பைத்தியக்கார கூட்டம் மாதிரி தெருவில் நிற்கிறோம். ஒருத்தன் இருந்த பதவியை திறந்துட்டு போனா, ஒருத்தன் பதவி ஆசையும் இல்லாத போனா, இதுதான் பிரச்சனை. இவன் கடைசி அவன் வீட்டு நாய்க்கு மந்திரி பதவி கொடுக்கல, அவ்வளோதான், மற்ற எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. நாளைக்கு சொன்னாலும் இந்த நாய்க்கு என்ன குறை, நன்றாக குலைக்கும், என்ன அருமையாக வாழாட்டும், அருமையாக வாழாட்டும். தலைவர் விட்டு நாய் இல்லையா? இந்த குடும்பத்தை விட்டால் நமக்கு வேற குடும்பம் சரிப்பட்டு வராது. ஏன்டா உன் குடும்பம் கூட உனக்கு சரிப்பட்டு வராதாடா? இந்த குடுகுடுப்பக்காரனே பரவாயில்ல, சட்டசபையில் பல நூறு குடுகுடுப்புக்காரன் இருக்கான். கருத்தை எடுத்து வைங்கடான்னு சாணி தேடிட்டு உட்காந்துருக்கேன். வந்தவொடனே மாட்டுத் தொழுவத்தில் வேலைக்கு போட்டு சாணி தட்டுங்கன்னு சொல்லி ஒன்று கொடுமை கொடுமை கொடுமை. இவர்களை பார்த்து அரசியல் செய்ய வந்த பிள்ளைகள் ஒரு மாநாட்டுக்கு போயிட்டு வர்றாங்க. நம்ம தாத்தா மாநாட்டுக்கு போயிட்டு வரும்போது பசிச்சிருது, தொடர்வண்டியில் இதிலிருந்து இறங்கி நிற்கும்போது ஒரு தோழர் வர்றாரு, தேநீர் சாப்பிட்லாம்னா சொல், தேநீர் சாப்பிட்லாம், தேநீர் இன்னொரு தேநீர் சொல்லுங்க அப்படின்னு. என்ன யார் பசிக்குது, இதுனா கையில் என்ன பெரிய மூட்டை பணம், இந்த பணம் தான் இருக்குல்ல பசிக்கு சாப்பிட்டுக்கலாமா? ஆ, கட்சிக்கார தோழர்கள் கொடுத்தது கட்சிக்கு, கட்சி காசு எப்படி நம்ம சாப்பிட்றது, அது தப்பாயிரும்ல. யார் இவன் தான் நம்ம தாத்தா ஜீவானந்தம். இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த கொஸ்டின் என்ன பண்ணும், மூட்டையோட வீட்டுக்கு போயிட்டு ஆட்டையை போட்டு போயிடுவான். கட்சி அது குச்சி அது, ஏய் கணக்கு கட்சி விட்டு நீக்கு, அப்படி போயிட்டு இருப்பான். இவர்களை பார்த்து நாங்கள் அரசியல் செய்ய வந்தவர்கள். எந்த சொல் உன்னை இழி சொல் என்று உன் மீது சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக ஆக்காத வரை உனக்கு விடுதலை இல்லையடா. பிறப்பின் அடிப்படையிலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பேதம் கற்பிக்கிற இந்த வர்ணாசிரம தர்ம கோட்பாட்டுக்கு எதிராக ஒரு மாற்று கோட்பாட்டை நீ உருவாக்கி கொள்ளாத வரை உனக்கு விடுதலை என்று எங்களுக்கு போதித்த எங்களுடைய தாத்தா ரட்டமலை சீனிவாசன், எங்கள் பாட்டனார் அயோத்தியாச பண்டிதரை பார்த்து அரசியல் செய்ய வந்த பிள்ளைகள். அனைத்து துன்பப்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்று கற்பித்த அறிவாசனால் அம்பேத்கரினுடைய அறிவை கடன் பெற்று அதிலிருந்து ஞானம் பெற்று அரசியல் செய்ய வந்த பிள்ளைகள். சும்மா ஏப்பா சாப்பிட்டு நினைச்சிருக்காத, இங்கே கனவுகளுக்கு பதிலாக அறிவியலையும் கண்ணீருக்கு பதிலாக புரட்சியையும் இந்த பூமியிலே விதைத்த மாமேதை மார்க்சின் கோட்பாடுகளை வாசித்து நேசித்து உலகத்தில் எந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த நாடெல்லாம் என் தாய் நாடு என்ற முழக்கத்தை முன்வைத்த புரட்சியாளன் சேகுவாருடைய கோட்பாடுகளை வாசித்து நேசித்து தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் என்ற ஃபிடல் காஸ்ட்ரோவினுடைய தத்துவ வரிகளை நெஞ்சிலே சுமந்து அரசியல் களத்திலே பயணிக்கிற இளைய புரட்சியாளர்கள் நாங்கள். சும்மா தலைவன் தொண்டன் அதெல்லாம் இங்கே கிடையாது, வாழ்க ஒழிக கோஷம்லாம் கிடையாது, ஒரே வாழ்க தான், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, இதுதான் வாழ்க முழக்கம். உயர்ந்த லட்சியத்தை கோட்பாடுகளை கொண்டு
அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் சமூகத்தின் மீட்சிக்காக எழுச்சிக்காக, தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்ற எங்கள் மொழிஞாயிறு தேவனைய பாவாணர் கற்பித்த இந்த மொழியை உள்வாங்கிக் கொண்டு தமிழ் மீட்சிக்காக தமிழர் எழுச்சிக்காக இந்த நிலத்திலே களத்திலே நிற்கிறோம். நீங்க கொடுக்கிற பதவி, நாங்கள் களத்திலே நிற்பது பதவிக்காக அல்ல, என் மக்களின் உதவிக்காக. நாம் தமிழர் கட்சி பணத்திற்கானது அல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்காக, அதன் மானத்திற்காக. கட்சி தொடங்கியது மக்களை வைத்து பிழைக்க அல்ல, என் மக்களுக்காக நாள்தோறும் உழைக்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் உங்கள் குறை கேட்க வந்தவர்கள் அல்ல, அந்த குறையை தீர்க்க வந்தவர்கள். நாங்கள் நினைக்க பிறந்தவர்கள் அல்ல, நிரூபிக்க பிறந்தவர்கள். எனவே என் அன்பு மக்களே, சிறுவர்கள் எளியவர்கள் இவர்களுக்கு வாக்கு செலுத்தினால் வெல்வார்களா? இந்த கேள்வியை முதல் நிறுத்துங்கள். எளிமையானதை செய்யாதீர்கள், சரியானதை செய்யுங்கள். நிக்கிற பக்கத்தை ஜெயிக்க வைப்பவன் அல்ல வீரன், ஜெயிக்கிற பக்கத்தில் நிற்பவன் அல்ல வீரன், நிக்கிற பக்கத்தை ஜெயிக்க வைக்கிறவன் தான் வீரன். 3000 வீரர்கள், 300 வீரர்கள் பாக்டகசனம் தலை அவன் தலைமையில் இருந்த படை வீரர்களும், 300 பருத்தி வீரர்கள்னு படம் வந்திருக்கு, என்ன போட்டு பாரு. அங்க முன்னாடி நிக்கிறவன் சிரிக்கிறான், இத்தனைந்து 300 வீரர்களை வச்சு நீ எங்களை 3000 பேர் இந்த படையை வென்றுவியாடா அப்படின்னு ஸ்பாக்டஸ் கேட்கிறான். உனக்கு தொழில் என்ன? தச்சு வேலை செய்வது. உனக்கு நகை செய்வது. உனக்கு கட்டடம் கட்டுவது. உனக்கு ஒவ்வொருத்தனா வேலை சொல்லிட்டு இருக்கான். எங்க வேலை என்ன தெரியுமா? போர் செய்வது. 300 பேரும் சொல்றான், எங்க வேலை? போர் செய்வது. காசை கொடுத்து வரிசையா கொண்டாந்து சாலையில நிறுத்தினான். என் தாய்மார்கள் என்னை பார்த்தோன்னு பூவை எம்எல்ஏ போட்டு போயிட்டாங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி. அவர்தான் ஒருத்தூரில் ராஜா 250,000 வீரர்களை 20,000 பேரை வச்சு சண்டை செஞ்சு வென்ற என் தலைவனுடைய பிள்ளைகள் நாங்க. நீ இந்த இதெல்லாம் எங்க என்ன பண்ணக்கூடாது, புரியுதா? அதுல இந்த ஈரோட்டில் வாழ்கிற என் மக்கள், குறிப்பாக இந்த கிழக்கு தொகுதியில் வாழ்கிற மக்கள் ஆழ்ந்து சிந்திக்கணும். இங்க பேசி என் பிள்ளைகள் எல்லாம் குறிப்பிட்டு சொன்னார், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அந்த வழக்கில் அந்த துப்பாக்கி சூட்டில் 15 பேர் வெளியில் அறிவித்தது, 13 கூட 2 பேர் இறந்துட்டாங்க, மறுபடி சுட்டுட்டாங்க 15 பேர். இந்த துப்பாக்கி சூட்டுக்கான விசாரணை, அது அம்மா அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு விசாரணை குழு போட்டு அந்த அறிக்கையை இவங்க தாக்கல் செஞ்சிட்டாங்க. இதுவரைக்கும் அதன் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன்? துப்பாக்கி சூடு நடந்தது ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில், அதற்கு உரிய நியாயத்தை நாங்கள் பெறுவோம், விசாரணை செய்து அதை உரிய நீதியை பெறுவோம் என்று சொன்ன இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை, அதன் ஆட்சி ஒண்ணுமே செய்யல. குடநாட்டு கொலையாளிகள், ஒரு முன்னாள் முதலமைச்சர், அவருடைய குடநாடு எஸ்டேட்ல அவருடைய தோட்டத்தில் ஒரு நொடி கூட நீங்க மின்சாரம் அணையாது, அதுக்கு தனி தடம் போட்டிருக்குது. அங்க ஒரு மணி நேரம் மின்சாரம் அணைக்கப்பட்டிருக்குது. 3 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவன் செத்தது உண்மை, யாரோ ஒருவன் கொலை செய்திருக்கான் அது உண்மை. எதற்காக கொலை செய்தான், யார் கொலை செய்தா, ஏன் கொலை செய்தான், என்ன காரணத்திற்காக, யார் சொல்லி கொலை செய்தான், அந்த விசாரணை, அந்த நீதி. ஒரு நாட்டின் முதலமைச்சர் வீட்டிலேயே கொலை நடக்குது என்றால் அது தெரிய வரணுமா வர வேணுமா நாட்டு மக்களுக்கு? அந்த துப்பாக்கியில் சுட்டவன் யாரு, அதை சுட உத்தரவு பிறப்பித்தவன் யாரு, அவனுக்கு என்ன தண்டனை, யாராக இருந்தாலும் தண்டனை கொடுக்கணும். அதுதான் தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி, அதுதான் தமிழர் நீதி. நீதி தவறா நெறிமுறையில் நாங்கள் வாழ்ந்தவங்க.
நீதி வழுவா நெறிமுறை. தாழ்ந்த குடையும் தளர்ந்த செங்கோலன் பொன் செய்கொள்ளன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கல்வன்கிறான். எங்க பாண்டிய நெடுஞ்செழியன் எங்கள் மூதாதை மண்புலம் காக்கும் தென்புலக் காவல் என் முதல் பிழைத்தது என்று சொல்றான். நான் தவறு செஞ்சிட்டேன் கெடுகையாங்கிறான். நான் சாகனமுடான்னு செத்துட்டான். நீதி தவறிட்டேன். கண்ணகி வந்து கண்ணகி பெருமாட்டி சபையில் வந்து பாருங்க, இன்னைக்கு சட்டசபையில் எதிர்கட்சி தலைவர் பேச முடியாது, வெளிநடப்பு தான். இது மக்களாட்சி. மன்னராட்சி காலத்திலே ஒரு சாதாரண பெண்மகள் ஒரு குடிமகள் அரண்மனைக்குள்ளே புகுந்து அரசவைக்குள்ளே புகுந்து நீதி கேட்டு மன்னனுக்கு முன்பு தர்க்கம் செய்து நீதியை நிலைநாட்டிருக்கா என்பது மன்னராட்சி காலத்திலே ஜனநாயகத்தை காப்பாற்றி வைத்த மாண்புமிக்க மன்னர்கள் எங்களுடைய மூதாதைகள். பாண்டிய நெடுஞ்செழியன் பார்த்துக்க, அது நீதி. நீங்க செத்து போங்கன்னு சொல்லல, நீதியை காப்பாற்ற நீதியை பெற்றுக்கொடுங்கன்னு தான் சொல்றோம். இதுவரைக்கும் விசாரிக்கலையே. ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் கொலை நடக்குது, இவங்க வந்து ரெண்டே மாசத்துல நீதியை பெற்றுக் கொடுப்பேன் என்று சொன்னார்கள். ரெண்டு வருஷம் போது ஒரு ஒன்றும் இல்லை, நமக்கு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு இருக்கு. இங்க எத்தனை ஆயிரம் கோடியோ, அப்போ சாதாரண மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? தங்கச்சி ஸ்ரீமதி, ஸ்ரீமதி வழக்கு ஒரு கொலையா தற்கொலையா? ஒரு பெண்மகள் இறந்துட்டார், அவ எப்படி இறந்தாள் என்கிறத மக்களுக்கு முன்பு சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கு இருக்கா இல்லையா? அப்புறம் இவ்வளவு பெரிய காவல் படை, இவ்வளவு பெரிய உளவு படை, சிபிஐடி, கியூ பிரான்ச், இதெல்லாம் இருக்கு எதுக்கு? அவன் நினைக்கல சிபிசிஐடிக்கு மாத்திரம், அது யார்ட்ட இருக்கு? அதுவும் ஐயாமையிட்ட தருக்கு. காவல்துறை யார்ட்ட இருக்கு? அதுவும் ஐயாட்ட தருக்கு. உளவுத்துறை யாருக்கு? அதுவும் ஐயாட்ட தருக்கு. மக்களுக்கு முன்பு நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு கிடையாது. என்கிட்ட கொடு கொடுமை, ஒரு நாள் முதலமைச்சர் மாதிரி, இந்த சங்கர் படம் அர்ஜுன் நடித்த மாதிரி ஒரு நாள் கொடு. காலையில் 5 மணிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஒரே ஒரு நாள் கொடுங்கல பிளீஸ், ஒரு நாள் கொடு. இல்ல இல்ல, ஒரு சாம்பிள், ஒரு சாம்பிள் பிட்டு. அது அது அதுதான் அம்பானி சிம் கார்டு வித்த கதை தான். இந்த ஜியோ சிம் வந்து 6 மாசம் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு நாள் கொடுங்க. ரெண்டு பேரும் இந்த உள்ள வச்சுட்டு உள்ள வச்சோன்னா, ஆமாம் நான் தான் கொண்டேன், ஆமாம் நான் தான் விசாரிக்கிறேன், எல்லாம் வந்துடும். சும்மா ஆஃபீஸ் ரூமுக்குள்ள போ, ஆஃபீஸ் ரூமுக்குள்ள, ஆஃபீஸ் ரூமுக்குள்ள போப்பா. எவ்வளவு காலத்துக்கு ஏமாத்துறாங்க நம்ம மக்களும் அதை மறந்துடுறாங்க. இதை குறித்து கேட்கல, அது நினைவில் இருக்கிறது இல்லை. மறந்து விடுவது மக்களின் இயல்பு, அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது போராளிகளின் கடமை. அதான் நாங்கள் செய்கிறோம். என் மக்களுக்கு மீள முடியாத அடர்த்தியான வறுமை, வறுமைக்கு ஒரு குழந்தை, அது அறியாமை, அறியாமைக்கும் வறுமைக்கும் ஒரு குழந்தை, அதுக்கு பேர் மறதி. இது மூன்றும் இந்த தலைவர்களுக்கு முதலீடாகி போனதை என் அன்பு சொந்தங்களே, அதான் பிரச்சனை. ஏப்ப நீ தானே இப்ப சொன்ன, நாங்கள் வந்தால் டாஸ்மார்க்கை மூடுவோம்னு. வந்தபோது ஏன் மூடல? இப்படி கேட்டால் நாங்கள் வாயை மூடுவோம், மூடிடுறது. குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்போம், கேட்டால் அதற்கு நிதி இல்லை. உங்க வீட்டில் தான் உதயநிதி, தயாநிதி, குணாநிதி, அருள்நிதி, இன்ப நிதி, இத்தனை நிதி இருக்கு, அதில் ஒரு நிதியை கொடுங்க. எல்லா நிதியும் உங்க வீட்டில் தானே இருக்கு. அதுக்கு காசு இல்லை, ஓட்டுக்கு 10000 கொடுங்க, எங்கிருந்து வருது காசு? அடைச்சி வச்சு மந்தையில் அடைச்சி வச்ச மாதிரி எங்கள் மக்கள் அடைச்சி வச்சு கறிச்சோறு, உனக்கு கோழி கோழிக்கிறியா கோழி, உனக்கு ஆடா, உனக்கு உனக்கு என்ன, உனக்கு மீனாங்க, எங்களை மாதிரி ஆள் வந்தால் எனக்கு மாடு,
அதாவது அது தொலைக்காட்சி வச்சிட வேண்டியது. அம்மா சீரியல் பார்க்கணும் பாருங்கம்மா, அம்மா படம் பார்க்கணும்னா பாருங்கம்மா, 6:30 உள்ள விட மாட்டோம்மா, உள்ளதாம்மா இருக்கணும். பாவமாக இருக்கு. இந்த பக்கம் திரும்பினா அறுக்கிற மாட்டை ஏற்றிட்டு போகிறான், இந்தக்கம் திரும்பினா அதே லாரியில் என் மக்களை ஏற்றிட்டு போகிறான். என்ன ஒரு ஆட்சி முறை! ஐயோ ஐயோ, என்ன செய்யணும் தெரியல. அவரா பேசுறாரு, உள்ள இருக்கிற ஐயா ஸ்டாலின் பேசுறாரு, அவரா? ஆமாமா, உற்சாகப்படுத்துற, நல்லா பேசுங்க. ஒன்னும் பேசக்கூடாது, சூப்பர் கீப்பர்லாம் பேசக்கூடாது. ஓட்ட வரிசையில் நின்று போட்டணும், சும்மா விவசாயிக்கு போட்டணும். எத்தனை காலத்துக்கு எங்களை இப்படி கத்திக்கிட்டு இருக்க சொல்றீங்க? வந்தா சீமான் வந்தா நல்லா இருக்கும், நல்லா பேசுவாப்ல, கருத்தா பேசுவாப்ல. அவர் மாதிரி யாரும் பேச முடியாது, ஆனால் வரணும். டேய் பைத்தியக்கார, நானாக விட வர முடியும், நீ போட்டால் தானே வர முடியும், போடுறா ஒரு தடவை. ஆ, சீமா மாதிரி ஆளுக வந்தால் தான் நாடு நல்லா இருக்கும். தெரியுதுல்ல, போடப்பா, ஒரு தடவை போடப்பா. புதுசாவாப்பா ரெட்டலைக்கு போட போகிறா, புதுசாவா உதயசூரியனுக்கு போட போகிறா. உதயசூரியனுக்கு போட்டு அவங்க வீட்டில் தான்ப்பா விடியுது, உலகம் இருட்டாக கிடக்கப்பா. எப்பா போடப்பா, போடுப்பா, போடுப்பா. இந்த இலையவாத ஆடு மாடுதீங்க, அந்த இலைய ஓர்ந்து கரையாங்கிறேன் அரிச்சாத்த. ஏதோ காசு வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டுறீங்க, ஒரே ஒரு தடவை நம்ம கொடுத்தாங்கன்னு வச்சுக்கிறீங்களா, மொத்த காசையும் எடுத்துடலாம். அதுதான் அதிமுக வந்தா திமுக வீட்டில் ஒரு ரைடு, ரைடு மாதிரி போட்டு அப்படி சைடு. எவ்வளவு? 1000 கோடி, 1000, 2000, 2000, 2000, 3000, 3000. எல்லாம் மினிஸ்டர்ல அப்படி ஒரு போக்காட்டி அப்படி எடுத்துக்கிறது. இவங்க வந்தா வேலுமணி வீட்டில் ரைடு, தங்கமணி வீட்டில் ரைடு, அப்படி அவர் வீட்டில் ரைடு, விஜயபாஸ்கர் வீட்டில் ரைடு, அப்படி சும்மா அப்படி. ஊழல் ஒழிப்புத்துறை, ஏய் உங்களை ஒழிக்காம எப்படா ஊழல் ஒழிக்க முடியும், லஞ்சத்தை ஒழிக்க முடியும், உங்களை ஒழிக்காம. அது ஒண்ணு இங்க பணம். இப்ப நம்ம வந்துட்டோம், சேம் டைம் சேம் அட்டாக், அட் த சேம் டைம் ரெண்டு பேர் வீட்டில் ரைட போடுற போடுற. இந்த பாரு, அதிகாரம் என்பது அரக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டது. அதிகாரத்திற்கு கண்கள் உண்டு, கண்ணீரே கிடையாது. அதற்கு காதுகளே இல்லை, அகன்ற வாயும் நீள கால்களும் தான் உண்டு. மக்களுக்கு அநீதி இழைக்கும், பரந்தூரிலே வானூர்தி நிலையம் கட்டுவேன், 5000 ஏக்கர் என்று பறிக்கும், போராடுகிற மக்களை நீண்ட கால்களை வைத்து மிதிக்கும், அதை நியாயப்படுத்தி இந்த வாயை அகன்ற வாயை வச்சு பேசி நியாயப்படுத்தும். மக்கள் கதறுவார்கள், காயம்படுவார்கள், கண்ணீர் வடிப்பார்கள், அதை பார்க்கும் கண்கள் கண்ணீர் வடிக்காது. அதுதான் அதிகாரம். அப்படிப்பட்ட அதிகாரத்தை தகர்க்காமல் ஒழிக்காமல் நல்ல ஆட்சி தர முடியாது. இதை நீ விளங்கிக்க. வின்சன் சர்ச்சில் எந்த நாட்டுக்கு வேணாலும் சுதந்திரம் கூட இந்தியாவுக்கு கொடுக்காத, இந்திய இரக்கமற்ற இதயமும் அரக்க குணமும் கொண்டவர்கள். அவர்கள் இனிக்க பேசும் வாயும் இரக்கமற்ற மனமும் கொண்டவர்கள். வீசுகிற காற்றுக்கும் சுவாசிக்கிற காற்றுக்கும் குடிக்கிற நீருக்கும் ஒரு நாள் அவர்கள் வரி விதிப்பார்கள். அந்த நாட்டு மக்களை கற்காலத்திற்கு கொண்டு சென்று விடுவார்கள். இப்போ போயிட்டு இருக்கா இல்லையா? போய்கிட்டு இருக்கு. பசுமாட்டை கட்டிப்பிடி, பக்கத்தில் இருக்கனை வெட்டி விட்டு கொன்னுரு, ஊரானுக்கு மாட்டுக்கறியை ஊட்டி விடு, உள்ள வந்து சாப்பிட்டா கொன்னுரு, உன் கோட்பாட்டிலே கோழி பிய படுத்தும். உனக்கு ஒரு தத்துவம் இது. காஷ்மீரில் இருக்க முஸ்லீம்ல இங்கே வா, இந்தியாவுக்குள்ள வா, இங்கே இருக்கிற முஸ்லீம்ல பாகிஸ்தான் போ. கொடுமைக்காரங்க, இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது என் அன்பு மக்களே, இந்த மண் வெள்ளைய ஏகாதிபத்தியத்தின் கீழே இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கிற போது அதன் விடுதலைக்காக போராடியவன்
பாகிஸ்தான்லும் பங்களாதேஷ்லையும் இருக்கான். ஆனால் அடிமைப்பட்டு கிடக்கும் போது ஒரு போராட்டத்தை கூட இந்த மண்ணின் விடுதலைக்கு போராடாதவன் பாரதிய ஜனதாவிலையும் ஆர்எஸ்எஸ்லையும் இருக்கான். இதை இல்லைன்னு யாரையாவது ஒருவரை மறுத்து பேச சொல்லி நான் பார்க்கிறேன். பேச சொல். 400 ஆண்டுகளாக அடிமைப்படுத்தி வச்ச வெள்ளைக்காரன் இவனுக்கு நண்பன். அந்த அடிமை நிலத்தின் விடுதலைக்காக போராடியவன் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இவனுக்கு பகைவன். ஐபிஎல் போட்டியில் பிரிட்டன் வந்து விளையாடுவான், பிரிட்டிஷ் வீரன். பங்களாதேஷ் வீரனோ பாகிஸ்தான் வீரனோ வர மாட்டான், பகை. ஏன்? பொலிட்டிக்கல் பாலிசி இல்லை. பசு நாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு, ஜெய் ஸ்ரீராம் கோசம், இதை விட்டா ஒன்றும் இல்லை. ஜெய் ஸ்ரீராம், நாங்க தலைவர் பிரபாகரன் வாழ்க, ஹா பாரத மாதாக்கு ஜெய், ஹா தமிழ் தாய் வாழ்க. தம்பி, முட்டுக்கு எதிர் முட்டுப்பு, வெட்டுக்கு எதிர் வெட்டு, அதான் எங்க கோட்பாடு. உங்க பாரத மாதா எப்ப வந்தா? அதுக்கு முன்னாடிந்தே எங்க பைந்தமிழ் தாய் இருந்தா. நீ தானே சொல்ற அரசியல் சாசனம் அண்ணல் அம்பேத்கர் தான் எங்களுக்கு வேதம்னு அவர் தான் சொல்றாரு. இந்த நாட்டை என்னாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள இந்திய நிலத்திலேயே ஒரே ஒரு இனத்துக்கு தாண்டா உரிமை இருக்கு, அது தமிழ் இனத்துக்கு தாண்டாங்கிறாரு. நான் சொன்னா கூட இனத்துக்காரம் சொல்றேன்னு சொல்லலாம், சொல்லியிருக்காரு. வசதியா மறந்துடுவாங்க, அதையெல்லாம் அவங்க வசதிக்காக மறந்துடுவாங்க. சொல்றாரு அன்பு மக்களே, தான் வாழ்கிற நாட்டை விட தான் சார்ந்திருக்க மதமே பெரிது என்று கருதி கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை எவனாலும் தடுக்க முடியாது சொல்லியிருக்காரு. அந்த நாள் என்னைக்கு நீ எதிர்பார்த்து காத்திருக்கிற மகனில் நான் முதன்மையானவன். நீ ஆடு ஆடு தம்பி, பம்பர ஆக்கர் போடுறத பார்த்திருக்கியா ராஜா? சுத்தி விட்டா கிரு 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 கிருன்னு சுத்தம், நாங்க நாக்கில் சுத்தி வச்சுட்டு நாக்கில் வச்சுட்டு அப்படியே நிற்போம். அவர் மண்டகம் வந்து டப்புன்னு பண்ண போடுறே போடு, ரெண்டா தெரிச்சு ஓடும். நீ ஆடி கீழே சாய்வாரு, அப்ப போடுவேன் உச்சி மண்டையில் ஆக்கற பாட்டேரு. இந்த திராவிட மாடெல்லாம் எங்க தெரிச்சு ஓடுதுன்னு தெரியாது, சும்மா இருட்டுக்குள்ள திருட்டுக்கொள்ளி குடிக்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு ஓட்டு காசு கொடுத்து ஜெயிச்சு விட்டு. அதில் லாயலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் அந்த கல்லூரி, ஏன்னா அந்த நான் கல்லூரி பேரை கெடுக்கிறீங்க, அது ஒரு நல்ல கல்லூரி. அது என்ன முன்னாள் மாணவர், வேற வேலைக்கு போகலையாடா நீங்க? அந்த கல்லூரியில் படிச்சு விட்டு இந்த இதுதான் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? இடைத்தேர்தலில் காசு யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்க தான் வெல்வாங்க. எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் கண்டுபிடிப்புது. டேய், காசு கொடுக்கிறார்கள், இது கேவலம், இந்த முறை ஒழிக்கப்பட வேண்டும். அவன் தாண்டா புரட்சிக்கார, அப்படி பேசுறவன் தாண்டா அந்த மண்ணுக்கு மக்களுக்கும் தேவை. அது காசு யார் அதிகமாக கொடுக்குறார்களோ அவர்கள் தான் வெல்வார்கள். அந்த வெங்காயம் எங்களுக்கும் தெரியும். இந்த முறையை ஏற்கிறோமா எதிர்க்கிறோமா, அதான் நமக்கு முன்னாடி இருக்க பிரச்சனை. போராடி பெற்ற சுதந்திரம், போராடி காத்த ஜனநாயகம், அதை கேடுகட்ட பணநாயகமாக மாற்றி இருப்பதை நாம் ஏற்கிறோமா எதிர்க்கிறோமா? பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியுங்கிற நிலையை என் இன மக்கள் ஏற்கிறார்களா எதிர்க்கிறார்களா? பணம் இருப்பவனுக்கான அதிகாரம் கட்டமைக்கப்பட்டால் உழைக்கும் அடித்தட்டு மக்கள், பாட்டாளி வர்க்க மக்களுக்கான அங்க அரசியல், அவனுக்கான உரிமை, அவனுக்கான அதிகாரம் எப்படி வரும்? அப்ப ஏன் இதை மக்களாட்சி என்று சொல்கிறீர்கள்? ஜனநாயகம், ஜனங்களின் ஆட்சி என்று ஏன் சொல்கிறீர்கள்? இது முதலாளிகளின் ஆட்சி, முதலாளிகளுக்கான அதிகாரம் என்று சொல்லிட்டு போக வேண்டியதானே. நாங்க எதுக்குடா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து கத்திட்டு கிடக்கணும்? காசு இருக்கும் தான், காசுக்கும் காசுக்கும் நீங்க முடிவு பண்ணிக்க வேண்டியதே. நம்ம ஒரே ஒரு பெட்டி வாக்கு பெட்டியை நம்பியிருக்கோம். அவங்க இந்த வாக்கு பெட்டியை நம்பாம ஆயிரக்கணக்கான பணப்பெட்டியை நம்பிட்டு அலைகிறாங்க. ஆளுக்கு ஒரு பெட்டி. ஒரு நாள் ராத்திரியில பூரா பெட்டி எடுத்துக்கொண்டு கடலுக்குள்ள வீசல பாட்டே, வெறும் பெட்டி வச்சுட்டு பணத்தை கொடுத்துருவேன் மக்கள்கிட்ட. என்னவோ ஒன்று நடந்துருச்சு, இருக்கிறத காப்பாத்துங்க. யா ஒரே ஒரு ஓட்டை போட்டு விடுங்க விவசாயிக்கு, பாவம் யா பாவம், விஷம் குடிச்சு சாகிற நிலைமைக்கு தள்ளிட்டிய. இந்த விவசாயவாவது காப்பாத்துங்க, கை கட்டி நிக்கிறான் பாருங்க. விவசாயி யாருக்கிட்டையும் கையிட்டு நிக்க கூடாது, யார்கிட்ட நிக்க கூடாது. எந்த எவரையும் சாராமல், எவனிடத்திலும் கையேந்தாமல் ஒரே ஒருவனால் தான் உலகத்தில் வாழ முடியும். அது உழவர் குடியவனால் மட்டும்தான், வேளாண் குடிமகன் விவசாயியால் மட்டும்தான்.
புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை எங்க பாரதத்தில் சோத்து சண்டை தீரவில்லை வீதிக்கொரு கட்சி உண்டு சாதிக்கொரு சங்கம் உண்டு நீதி சொல்ல மட்டும் இங்கு நாதி இல்லை சன நிம்மதியா வாழ ஒரு நாளும் இல்லை இது நாடா இல்ல வெறும் காடா இதை கேட்க யாரும் இல்லை தோழா வானத்தை எட்டி நிற்கும் உயர்ந்த மாளிகை யாரதை கட்டி வைத்து கொடுத்தது ஊருக்கு பாடுபட்டு இழைத்த கூட்டமோ வீடின்றி வாசலின்றி தவிக்குது எத்தனை காலம் இப்படி போகும் என்றொரு கேள்வி நாளை வரும் உள்ளவை யாவும் யாருக்கும் சொந்தம் என்றுங்கே மாறும் வேலை வரும் அந்த வேலை வர வேண்டும் என்றால் உங்களுடைய மூளை உணர வேண்டும் உங்கள் சின்னம் விவசாயி 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 என்பதை புரிந்து கொண்டு என் அன்பு மக்கள் என் அருமை உடன் பிறந்தார்கள் ஈரோட்டு வாழ் ஈரோட்டு கிழக்கு தொகுதியிலே வாழ்கிற என் இன சொந்தங்கள் நீங்கள் எளிய மக்களின் பிள்ளைகள் எங்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வலிமை மிக்க அரசியல் ஆற்றலாக எங்களை மாற்றுங்கள் அதுதான் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்பு என்னுடைய அன்பு தங்கை மேனகா நவநீதனுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள் இன்று செல்கிறேன் மறுபடியும் 20ஆம் தேதி உங்களை சந்திக்க நான் திரும்பி வருவேன் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமது வெற்றி அதை சொல்லும் எங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நாம் தமிழன்